Hello friends, welcome back to Teen Cooks. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி செய்கிறது எப்படின்னு. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களை வந்து சேரும். முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடான உடனே அதில் 7 முந்திரி பருப்பு, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து மிதமான சூட்டில் 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. அதை மிக்சர் ஜாருக்கு மாற்றி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து அதில் 2 பெரிய தக்காளி சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன் நிறமாக ஆனதுக்கு அப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2-3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மசாலாவே இதில் சேர்த்துக்கோங்க. அந்த கப்பில் கொஞ்சம் தண்ணி கலந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ சிக்கன் துண்டுகளை இதில் சேர்த்துக்கோங்க. இதை 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 300 ml தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையெல்லாம் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது ஃபென்டாஸ்டிக்கான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் நான், ரோட்டி, ரைஸ், சப்பாத்தி கூட சாப்பிட்டா ரொம்பவே சுவையாக இருக்குங்க.